ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ வீடியோ பார்க்கலாம். இந்த விஷயம் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்ததுன்னா, அதை நீங்களும் ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை உங்களுக்கு அனுப்ப சொல்லி அப்புறம் அதை நீங்கள் அப்லோட் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸாக வைப்பீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி ஈஸியாக வெளியே எடுத்து ஸ்டேட்டஸாக வைக்கலாம்னு நான் சொல்லித்தரேன். உங்கள் எம்எக்ஸ் பிளேயர் போங்க, எம்எக்ஸ் பிளேயர் செட்டிங்ஸ் போங்க. அதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் லிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கீழே வாங்க, அங்கே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெளியே வந்தீங்கன்னா, உங்கள் ஃபைல் மேனேஜரில் டாட் எக்ஸ்டென்ஷன் போட்டு ஹைட் பண்ணி வச்சுருந்த உங்கள் ஸ்டேட்டஸ் ஃபோல்டர் வெளியே வந்துடும். நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் ஃபோல்டரில் போனீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா ஸ்டேட்டஸும் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி அதை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணிக்கலாம். எப்படி, ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். Thank you so much.